ஹே காய்ஸ், குட் மார்னிங் காய்ஸ். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வர்ற டியூஸ்டே நம்ம ஒரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் மாத்தி 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 ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் மாத்தி மாத்தி போகுது. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் கொண்டு வர போறோம். எப்படி எஸ்பிஐ கிளர்க்கு கேட்க வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரியான க்வெஸ்சன்ஸ் அப்படியே கொண்டு வர போறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் எங்க கிட்ட கேட்டுறாதீங்க உடனே எப்படி வரும் எஸ்பிஐ கிளர்க்கு எப்படி வரும் உங்களுக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆக்சுவலா ஒரு கணிப்பு தான் மக்களே, அது இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் மார்க் வரல மார்க்ல மார்க் வரல மார்க் வரலன்னு புலம்பிட்டு இருந்தீங்களா, நீங்க தயவு செஞ்சு வந்து இந்த மார்க்கை அட்டென்ட் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா கான்பிடன்ஸ் ரொம்ப 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 கண்டிப்பா பூஸ்ட் அப் ஆகும். சோ மிஸ் பண்ணிராதீங்க. அண்ட் நம்ம நேத்து வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் செட் எல்லாம் நான் கீழே போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த மார்க் அட்டன் பண்ணப்போ எங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் பூஸ்ட் அப் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கு, மார்க்ல மார்க் லோ ஆகிற மாதிரி இருக்கோ, அப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை டைமரை வச்சுக்கோங்க, எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா மார்க் பூஸ்ட் அப் ஆகும். ஓகே, சோ வரி பண்ணிக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்மளோட மேரத்தானை மிஸ் பண்ணிடாதீங்க. டியூஸ்டே இருக்கு, வர டியூஸ்டே டைமிங் மட்டும் பின்னாடி இன்ஃபார்ம் பண்றோம். பை, சி யூ.